அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. அதுக்கு முன்னாடி 18 ஆகஸ்ட் 3 தேதி வருது இல்லைங்களா, அந்த நாளில் நிறைய பெண்கள் வந்துட்டு தாலி கயிறு வந்து மாற்றி கட்டுவாங்க. அது எந்த நேரத்தில் மாற்றி கட்டணும் என்பது குறித்தும் அன்று அவசியம் வாங்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் குறித்தும் ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 18 அன்னைக்கு புண்ணிய நதிகளில் கடல்ல எல்லாம் நீராட முடியாதவங்க கூட ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாகவே புண்ணிய நதிகளில் நீராடின பலன் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அடுத்து ஆடி அமாவாசை அன்று செய்ய வேண்டிய கோதுமை பரிகாரம் குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்னேன், இந்த 3 வீடியோக்களும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் 18 வீடியோ ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, அவசியம் வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையான இன்று நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்தும் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் வந்து நேற்று மதியமே வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதே இந்த 3வது வெள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ நீங்கள் நிலைவாசல் பூஜைங்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலை வேளையிலேயே செஞ்சுடுவாங்க, சில பேர் மாலை தீபம் ஏற்றும் போது தான் செய்வாங்க. எந்த நேரத்தில் செஞ்சாலும் சரி, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க, அற்புதமான பலன் கிடைக்கும், அஷ்ட லக்ஷ்மிகளுமே உங்களுக்கு வசியம் ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே தனி சிறப்பு வாய்ந்தது தான். அதுவும் இந்த ஆடி வெள்ளிங்கிறது அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சுக்கர பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இன்றைக்கி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் நீங்கள் வாங்கி போயிட்டு அம்மனுக்கு சாற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேலும் குங்குமம் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. வாய்ப்பு கிடைச்சா இதெல்லாம் வந்துட்டு செய்யுங்க. இந்த நாள் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறதுனால பண வசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய நம்முடைய வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நீங்கள் இன்றைக்கி செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொண்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அப்போ வந்து சொல்லவே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் நிறைய விதமான கல்லுப்பு பரிகாரங்கள் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். எல்லாத்துக்குமே அதில் நல்ல ரிசல்ட்டும் வந்து கிடச்சிருக்குது. நேற்று கூட ஒரு சகோதரி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய அந்த கல்லுப்பு பரிகாரம் எனக்கு ரொம்பவுமே நல்ல பலன் கொடுக்குது, இன்னும் இது போல நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதை விட ஒரு உயரிய பரிகாரம் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். இதில் கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம்னு சொல்லலாம், அவங்களுடைய பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லுப்பு கொண்டு நல்லவைய நம்ம வீட்டுக்கு வர வைக்கவும் முடியும், கெட்டவைய வெளியில் தள்ளவும் முடியும். மேலும் பண வரவை அதிகப்படுத்தவும் முடியும், கடன் பிரச்சனையை தீர்க்கவும் முடியும். இத்தனை பலன்கள் வாய்ந்த இந்த கல்லுப்பு கொண்டு இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கும், நல்ல ஒரு பண வரவு ஏற்படுறதை நீங்கள் நல்லாவே வந்து உணர்வீங்க. அதுவும் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் 1 தேதி வந்து தொடங்குச்சு, அதாவது 1 ஆகஸ்ட் வந்து தொடங்கி இருக்குது. இப்போ இந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும், கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை அறையில் ஒரு தீபமேற்றி வச்சு வழிபாடு செஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இதன் மூலமாக எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து மனதிற்குள்ளேயே வந்து விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை பவுலோ வந்து தேவைப்படுது. கட்டாயம் கண்ணாடி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமான பலனை வந்து கொடுக்கும். ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட கண்ணாடினால் ஆன டம்ளரோ இல்லை பவுலோ இல்லை அப்படிங்கும் போது வீட்டில் ஏதாவது கண்ணாடி பாட்டில் வந்து மளிகை சாமானம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, இப்போ ஏதாவது பருப்பு வகைகள் அது மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டிலில் கூட நீங்கள் கழுவிட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியும் எங்கள் வீட்டில் கண்ணாடி சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு நீங்கள்
நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் கட்டாயம் வந்து கண்ணாடி சம்மந்தப்பட்டது தான் நமக்கு தேவைப்படுது, வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்காதீங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது, கண்டிப்பாக வந்து கண்ணாடி தான் வேணும். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் இப்படி தான் செய்யணுன்ட்டு நியதி இருக்குது, அதன்படி செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு பலனும் வந்து கிடைக்கும். சரி, அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது. இந்த கல்லுப்பானது புதுசாக இருக்கிற ஒரு பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் கல்லுப்பு வாங்கினோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரிக்காத ஏதாவது ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்க, வாங்கி ஒரு மாதம் கூட இருக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல, பிரிக்காததையே கூட நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சமையல் அறையில் இப்போ சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு வந்து எடுக்காதீங்க. அடுத்து க்ரீன் கலர்லேயோ இல்லை பர்பிள் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றா க்ரீனாக இருக்கணும் இல்லைனா பர்பிள் கலர் அதாவது ஊதா நிறமாக வந்து இருக்கணும். இந்த ரெண்டு கலரில் தான் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். அதன் பிறகு ஒரு நான் சொன்ன பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யறது நல்ல பலன் கொடுக்கும். இருந்தாலும் இரவு 8 to 9 மணிக்கு செஞ்சீங்க அப்படிங்கும் போது இன்னும் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை இருக்குது. மேலும் இரவு நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ரிசல்ட்டை நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் நைட்டே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும் போது இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடுங்க. அந்த கண்ணாடி, டம்ளர் அல்லது பவுலில் சுத்தமான தண்ணீரும் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த பண அவசியத்திற்குண்டான இந்த சிஜில் சிம்பிளை உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து தெரியும், புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இது போடுவதற்கும் ரொம்ப ஈஸி தான். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் எஃப் மாதிரி போடணும், அதுக்கு மேலே ஒரு கோடு போடுங்க, கீழேயும் ஒரு கோடு போட்டு அதை சுற்றியும் வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 4 திசைகள்லேருந்தும் நமக்கு பணவரவை ஈர்த்து தரும். மேலும் மாதம் முழுவதுமே பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வற்றாத பணவரவை நம்ம நோக்கி வர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வரைஞ்ச கையோட ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, இது மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இடது கையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரே 1 ரூபாய் காயின் வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த 1 ரூபாய் காயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் பணவரவுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ இந்த உப்பு மேலேயே இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த உப்பை கையில் வச்சுக்கிட்டு add count 520 அப்படிங்கிற பணவசிய சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். எவ்வளவு முறை வேணால் சொல்லலாம், இது உங்களுடைய விருப்பம். குறைந்தபட்சம் 11 முறையாவது சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ சொல்லி முடித்த கையோட இந்த 1 ரூபாயும் அந்த கல்லுப்பு கையில் வச்சிருந்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேராக இருக்கிற அந்த கண்ணாடி டம்ளர்லேயோ பவுல்லையோ வந்துட்டு நீங்கள் போடணும். இப்போ இந்த உப்பானது இந்த தண்ணீரில் வந்துட்டு நல்லா கரையிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க. இப்போ பூஜை அறையில் வைப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க. இல்லைனா எப்பவும் போல தான் வடகிழக்கு மூலையில் வச்சுடுங்க, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சுடுங்க. இது அப்படியே இரவு முழுவதுமே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 18 நாளைக்கு குளிக்கும்போது மறக்காமல் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி குளிங்க. இதுக்குள்ளே போட்டிருந்தீங்க இல்லையா 1 ரூபாய், அதை நீங்கள் அன்னைக்கே வந்துட்டு செலவு பண்ணிடணும். அதாவது இது உங்கள் கிட்டேருந்து போனால் தான் பல மடங்கு பணம் உங்களை தேடி வரும். ஒன்றா நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு தேவையான அமௌண்ட்டோட இந்த 1 ரூபாயும் சேர்த்து கொடுங்க. இல்லைனா 1 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் வாங்கிடுங்க. சின்னதாக வந்து ஒரு சாக்லேட் வாங்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கோங்க. அற்புதமான அல்ல அல்ல குறையாத பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த முறையை நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி பண்ணுங்கள். முடியாதவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றங்கள் வருவதை கண்கூடாவே வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.